சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ரயிலில் பயணிக்கும் கல்லூரி மாணவர்கள் சாகசம் என்ற பெயரில் ரகளையில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருகிறது. ரயில் நிலையங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கும் வகையில் ரகளையில் ஈடுபடும் கல்லூரி மாணவர்களுக்கு ரயில்வே டிஎஸ்பி வீடியோ மூலம் அறிவுரை வழங்கியுள்ளார். இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கும்மிடிப்பூண்டி மற்றும் அரக்கோணம் மார்க்கத்தில் நாள்தோறும் பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என பல்லாயிரக்கணக்கானோர் பயணித்து வருகின்றனர். அதேபோல் பூங்கா ரயில் நிலையத்திலிருந்து எழும்பூர், மாம்பலம், கோடம்பாக்கம் என நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் ஏராளமானோர் சென்று வருகின்றனர். இந்நிலையில் ரயிலில் பயணிக்கும் கல்லூரி மாணவர்கள் ரூட்டு தள விவகாரத்தில் அவ்வப்போது மோதலில் ஈடுபடுவது வாடிக்கையாக உள்ளது. குறிப்பாக பச்சையப்பன் கல்லூரி, நந்தனம் கலைக்கல்லூரி மற்றும் மாநில கல்லூரி கல்லூரி மாணவர்களிடையே யார் பெரியவர் என்ற போட்டியால் தகராறு நிகழ்வதும் தொடர்கதையாகி உள்ளது. சாகசம் என்ற பெயரில் ஆபத்தான முறையில் படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டு பயணிப்பதும், பிளாட்ஃபாரங்களில் கால்களை உரசிக்கொண்டு பயணிப்பதும், கானா என்ற பெயரில் சக பயணிகளை தொந்தரவு செய்வதும் மாணவர்களுக்கு பிடித்த விஷயமாகவே மாறியுள்ளது எனலாம். இந்த நிலையில் ரயிலில் சாகசம் என்ற பெயரில் ரகளையில் ஈடுபடும் மாணவர்களுக்கு எழும்பூர் ரயில்வே டிஎஸ்பி ரமேஷ் வீடியோ மூலம் அறிவுரை வழங்கியுள்ளார். திருவள்ளூரிலிருந்து சென்ட்ரல் நோக்கி புறப்பட்ட புறநகர் ரயில் அணனூர் ரயில் நிலையம் அருகே வந்தபோது வீடியோ மூலம் எச்சரிக்கை விடுத்த அவர், நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய ரயில்களில் கல்லூரி மாணவர்கள் இதுபோன்று ரகளையில் ஈடுபடுவது மிகவும் வருந்தத்தக்க செயல் என்றும், பல்வேறு கல்லூரிகளுக்கு சென்று அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஏற்கனவே கடந்த வாரம் கூட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அராஜகத்தில் ஈடுபட்ட மாணவர்களை ரயில்வே எஸ்பி ஈஸ்வரன் நேரில் அழைத்து அறிவுரை வழங்கி அனுப்பியதாகவும் கூறினார். மேலும் பொதுமக்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் ஆகியோர் இதுபோன்ற ரகளையில் ஈடுபட வேண்டாம் என கல்லூரி மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கும்படி கேட்டுக்கொண்டுள்ள டிஎஸ்பி ரமேஷ், முடிந்த அளவிற்கு ரயிலில் பயணிக்கும் சக பயணிகளுக்கு உதவிகளை மேற்கொள்ளுங்கள் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். அண்ணனூர் பக்கத்துல அந்த பிள்ளைங்க வந்து காலெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு மியூசிக் பண்ணிக்கிட்டு ரயிலில் வந்து எத்தனையோ பெண் பயணிகள் போறாங்க, உடம்பு சரியில்லாதவங்க போறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு இடையூறு பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுற கால் மணி நேரம் அரை மணி நேரம் டிராவலிங்கில் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. இதன் மூலமாக நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அதனால் வந்து அவசரப்பட்டு வழக்குகளில் மாட்டிக்கிட்டீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களை நம்பியிருக்கிற பேரண்ட்ஸ், நீங்கள் நாளைக்கு வாழப்போகிற எதிர்காலம் எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகிடும். இதை மனசில் வச்சுக்கிட்டு தயவு செய்து கொஞ்சம் ஒழுக்கமாக, யாருக்கும் நினைச்சல் இல்லாமல் வாங்க, ஜாலி இருக்கலாம், பட்டு இதுக்குமே லிமிட் இருக்குது, அந்த லிமிட் தாண்டாமல் பார்த்துங்க. அதே மாதிரி ஆபத்து மேற்கொண்டு நீங்கள் கால் தேய்ச்சிட்டு போகிறீங்க, நிறைய பேர் கால்கள் கட்டாயிருக்கு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஊனமாயிட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் கேள்விக்குறி. ஸோ தயவுசெய்து வந்து இதை கொஞ்சம் உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸு சம்மந்தப்பட்டவங்களுக்கு அறிவுரை கொடுங்க. நீங்களும் வந்து இதை பார்த்துட்டு இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது. ரூட்டு தல, காலேஜ் கெத்து போன்ற வெற்று சந்தோஷங்களுக்காக தங்கள் வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளாமல் கல்லூரி மாணவர்கள் தங்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பதே கல்வியாளர்கள், பொதுமக்கள் மற்றும் சக பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது.